துவக்க பந்து இந்த டோர்னமெண்டோட செகண்ட் போல் டிசைடர் முள்ளங்குறிச்சி வெர்சஸ் புதுக்கோட்டை விடுதி. ஓபனிங் பேட்ஸ்மேனா சைக்கிள் அஜித், நான் சைக்கிள் மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீனி. பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீனி. ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே 2K கேட்ஸ் மேட்ச். 2000 அப்புறம் பிறந்த பிளேஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயமா தெரியுது, நிறைய யங்ஸ்டர்ஸ் வெளில வருவாங்க இந்த டோர்னமெண்ட் மூலமாக. ஸ்ரீனியோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, மிட் விக்கெட்ல கேப்ல போயிருக்கு, அது பவுண்டரி போயிரும் நினைக்கிறேன். பேட்ல வர ஃபர்ஸ்ட் ரன் பவுண்டரியா மாத்தி கொடுத்துருக்காரு அஜித். பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை மட்டக்கி கொடுத்துருக்காரு, கிளியர் பண்ணிரும் நினைக்கிறேன். பாண்டிய தாண்டி போயிருக்கு அஜித், 3 பால்ல 10 ரன் குயிக்கரா கொண்டு வந்துட்டாரு. அறுதியான மிட்டு மிட்டில் ஆஃப் த பேட்ல தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு அஜித். பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை மறித்து கொடுத்துருக்காரு, பாண்டி பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா சூப்பரான டேக். ஸோ குயிக்கரா ரன்னு கொண்டு வந்தால் பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஸ்ரீனி, நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஆல்ரவுண்டர் கமலேஷ். பாலோட ஃபிஃப்த் ஒன் குயிக்கரான டெலிவரி, சரியான பேஸாக போட்டிருக்காரு இந்த பாலில். ஸ்ரீனி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல்லாக மருகி போனார், தெளிவான மீட்டில் எஜ்ஜு வாங்கி போயிருக்கு, நல்ல டேக் அண்ணா. முதல் ஓவருக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ரீனி. முதல் ஓவருக்கு 10 ரன் போயிருக்கு. ரெண்டாவது ஓவர் பட பாலகங்கன் விலகி போன காரணத்தினால டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் சம்பியர் தான் கொடுத்துருக்காரு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஓவரையும் முள்ளங்குறிச்சி. சிக்கர் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, அங்கே மிட் ஆஃப் ஃபீல்டர் பிரசனா கையில் தான் போயிருக்கு விக்கெட்டான் பார்த்தா. நல்ல பேக்கப் பிங்கோ. நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா கோவில்பட்டி மணி, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பாலா, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் இந்த முறை வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணார், பேக் டு பேக் வேரியேஷன் காரணமாக பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் அகைன் 1 டாட் பால் கொடுத்துருக்காங்க, கன்சியூட்டாக 3 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பாலா. ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் அகைன் 1 டாட் பால் மெய்ட் இன் ஓவர் அப்படின்னு நினைக்கிறேன் பாலா கிட்ட இருந்து. மெய்ட் இன் ஓவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன், 1 ரன் கொடுத்துருக்காரு இந்த ஓவரை. எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஃப்ரம் பாலா, 2 ஓவருக்கு 11. மூணாவது ஓவர் பட ஷார்ட் செலிபிரிட்டி ராஜ், ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு, ஃபீல்டர் போயிடுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாரா, பவுண்டரி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு குவாலிட்டியான ஷாட்டில் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு மணி. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு, அங்கே கேப்பில் தான் போயிருக்கு, 1-ஆ 2-ஆன்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி பார்ப்பாங்க. ஸ்ரீனி விட்டு பிடிக்க பார்த்தாரு, கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க நினைக்கிறேன். எக்ஸலண்டான த்ரோ, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க 2 ரன் இந்த பாலில். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம திருகல் பந்து, கீப்பர் கைவசமாக போயிருக்கு, விரட்டி போய் எடுத்திருக்காரு, அதன் காரணமாக கைவசமாக மாறி இருக்கு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜ். பாலோட ஃபோர்த் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு, 1-ஆ 2-ஆன்னு பார்த்தா அங்கே உங்களே குடி பிரதீப் விரட்டி வந்துருக்காரு, கீப்பர் அடிக்கிறாங்களான்னு பார்த்தா அடித்தாலும் உள்ள வந்துட்டாருங்க மணி, 2 ரன் ஓடி இருக்காரு. ஃபிஃப்த் ஒன் ஒரு திருகல் பந்து எஜ்ஜு மட்டும் போய் வாங்கி போயிருக்கேன், அங்கே பிரசனா 1 ரன் விட்டாங்க, 1 ரன் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாலில். லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, அங்கே உங்களை கூடி பிரதீப் 2 ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். விக்கெட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற கான்செப்டில் அம்பேஸ்கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க, 2 ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ மேட்ச் ஒரு முனையாக ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போயிருக்காரு மணி அப்படின்னு தான் சொல்லணும், அதிகமான பால் ஸ்ட்ரைக் வரல. 3 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க, 23 டார்கெட் ஃப்ரம் முள்ளங்குறிச்சி, 23 டார்கெட். ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மரதந்தலை சூர்யா. ஓடி பேசுனா சைக்கிளை நவீன், நான் சைக்கிளை லெஃப்ட் பாண்டி. ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மரதந்தலை சூர்யா. ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அப் டு ஏக்கர், சரியான பேஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு, டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சூர்யா. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை ஃபுல் டாஸ் பாலை தட்டி விட்டு ஓடிருக்காங்க, ஃபீல்டை விரட்டி வந்துருக்காங்க, 1-ஆ 2-ஆன்னு பார்த்தா ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல, பின்னாடி பேக்கப் போனார், அகைன் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு, 3 ரன் ஓடியே எடுத்திருக்காங்க இந்த பாலில். நீங்கள் அடிக்க ஓடி பேசுவோம் தான் பாண்டி சைக்கிளை. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தட்டி விட்டு ஓடிருக்காரு, அங்கே பின்ன மணி இருக்காரு, டேரி டிக்கிட்டான் பார்த்தா ரன் அவுட் நவீன், அகைன் 1 ரன் அவுட் ஆகிறான்னு பார்த்தா உள்ள வந்துட்டார் இந்த முறை. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்கு இருந்துச்சான்னு பார்த்தா விக்கெட் கொடுத்துருக்காங்க, நவீனே நகர்ந்துட்டார் விக்கெட் கொடுக்குறதுக்கு முன்னாடி, நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஷேக், தட்டி விட்டு ஓடிருக்காரு, அங்கே பின்ன மணி இருக்காங்க, 2 ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், அங்கே ஃபீல்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன், 2 ரன் இந்த பாலில்.
சுத்தி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு. அங்க கிளியர் பண்ணதான்னு பார்த்தா எஸ் ஆடியன்ஸ் எல்லாம் தாண்டி போய் வந்திருக்கு. குவாலிட்டியான ஒரு ஆறு சுத்தி திரும்பி பதிவு பண்ணிருக்காரு ஷேக். முதல் ஓவருக்கு 12 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு 11. ரெண்டாவது ஓவர் போட அஜித் ஃபர்ஸ்ட் வலை டிஃபென்ஸ் மேட்ச் போயிருக்காரு. கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஃபீல்டை விரட்டி போனாலும் இங்க பாண்டி வந்துட்டாங்க. போன பாலர் ஓடி போயிருக்கு. இந்த முறை சுத்திகிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு ஷேக். சுத்திகிட்டு திரும்பி பவுண்டரியை சிக்ஸ பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா இங்க பாண்டி சுத்திகிட்டு திரும்பி பவுண்டரி. அவங்களுக்கு தேவையான ரன்னா ரெண்டு பேட்ஸ்மேனும் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃப்ளோயர் தப்பு பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே பின்னாடி ஃபீல்டை விரட்டி போயிட்டாங்க. நோ பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். போன பால் நோ பால் போயிருக்கு. இருக்க பாலுக்கு ரெண்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஹிட் பால் சேக் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஒரு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் அகைன் ஒரு நோ பால். அது பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன். தேர்ட் மேனில் பவுண்டரி போயிருக்கு. செகண்ட் அணியாக இங்கே ப்ரைஸை குவாலிஃபை பண்ணுறாங்க. முள்ளங்க